to the imperfect Indian mom. So number last put on the video and then our pregnancy story. So start of my pregnancy story put on the nalla reach irukku. So niya nana video katta and the video da. So our journey is orla aramichidukana kaaraname vandu நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தவங்களுக்கு அது ஒரு சின்ன ஹோப் கொடுக்கலாம் அந்த ஸ்டோரி. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தேன். அதே மாதிரி அந்த வீடியோக்கு வந்து ஒரு நல்ல ரீச் இருக்கிறது வந்து எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு 2000 வியூஸில் எதிர்பார்க்கல, 1000 வியூஸ் தான் என்னோடய பெஸ்ட் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ண லேடிஸ் சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலுமே உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறீங்கள நான் வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் ஆகலை அப்படின்னு. ஸோ அவங்களாம் வந்து உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, ஏஜுக்கு ஏற்ற மாதிரினா ஒரு 21லேருந்து ஒரு 25க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா 30க்கு அப்புறமா தான் நம்ம வந்து சீரியஸாக அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுக்க வேண்டியது வரும். ஸோ வந்து ஃபாரினில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இந்த வயசில் குழந்தை வேணும்னா நீங்கள் வந்து அந்த ஆர்டிஃபிஷியலாக போகிறது போகலாம். பட் நமக்கு நேச்சுரலாக வேணுன்றவங்க வந்து ஹெல்த்தி டயட் அண்ட் எக்ஸசைஸ், ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இருந்தாலே வந்து நமக்கு 80% என்னை பொறுத்த வரைக்கும் 80% வந்து நம்ம வந்து ஆல்ரைட்டாக தான் இருக்கும். இன்கேஸ் அதர் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, சப்போஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், தைராய்ட் ப்ராப்ளம்ஸ், அவங்களாம் வந்து டாக்டர் வந்து இம்மிடியேட்டாக பார்க்கணும். பட் நார்மலாக ஹெல்த்தியாக இருக்க ரெண்டு பேர் வந்து வெயிட் பண்ணலாம் தாராளமாக. ஒரு 25க்குள்ளே இருக்கீங்க, 25-26க்குள்ளே இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து நான் சொல்வேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ தான் நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் என்னெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லலான்னு இருக்கேன். டயட்னா அந்த வரைக்கும் இந்த வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து தான் அந்த ஸ்ட்ரிக்ட் மிலிட்ரி டயட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம வந்து ஹெல்த்தியாக ஜங்க் அவாய்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் நம்ம ரொம்ப வெளில சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு, வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதே பொதுவாக இருந்துதான். அதுலேயும் வந்து நிறைய சீஸ் கீஸ் அதெல்லாம் குறைச்சிட்டு ஹெல்த்தி ஆப்ஷன்ஸாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், க்ரீன்ஸ் அந்த மாதிரி போயிட்டோன்னா நமக்கு வந்து அதுவே போதும். அதுக்கப்புறமா வந்து இந்த என்ன சொல்கிறது, இம்யூனிட்டி பூஸ்டிங்னு சொல்கிறேன். நான் கொரோனா டைமில் இருக்கிறனால ஓகே, நான் ஃபாலோ பண்ண டயட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெஜிடேரியன். ஸோ நான் வந்து மீட் எல்லாம் எடுக்க முடியும். ஸோ இப்போ மீட் எடுக்கிறவங்களாம் இருந்தால் அதில் வந்து ஃபிஷ் ரொம்ப நல்லது. அண்ட் அந்த மாதிரி இந்த சிக்கன் அதெல்லாம் வந்து ஹீட், ஸோ அதெல்லாம் வந்து பாடி ஹீட் ஆகும். அதனால் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஆயிஸ்டர்ஸ் அந்த மாதிரி ரெண்டு மூணு ஐட்டம் இதெல்லாம் வந்து இந்த நம்ம வந்து நேச்சுரலாக நம்மளுடைய இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நல்லது. அண்ட் இதே வெஜிடேரியன் வந்து நட்ஸு அண்ட் வெஜிடேரியன்லேயே நல்லது. அதே மாதிரி வந்து அத்திப்பழம், ஸோ நம்ம இல்லை அத்திப்பழம், முருங்கைக்காய் அண்ட் ஆப்பிள்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்டில் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு செலக்டட் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃபார் ட்ரைங் கப்பிள்ஸ், அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அண்ட் அதே மாதிரி எக்ஸசைஸ், ஸோ எக்ஸசைஸ்ன்ற போது ரொம்ப அப்படியே ஹெவி ஜிம் ஒர்க் அவுட்லாம் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாக்கிங்கோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னா மைண்டை ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு தான் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி செலக்டட் எக்ஸசைசஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து சொல்லணும்னு நினச்சது வந்து நம்மளோட பாடி ஹீட்டை வந்து நம்ம குறைக்கிறது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஏன்னா பொதுவாக பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்தால் வந்து ஜென்ஸுக்கு அதுவும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பழைய இது சாப்பிடலாம். நம்ம இதுலேயே இந்த கூழெல்லாம் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அண்ட் இளநி குடிக்கலாம் சூட தண்ணிக்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இதுலேயே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்மளோட சாதாரண ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணாலே ஒரு ஃபுட்டில் எப்போவுமே வந்து மோர் குடிக்கலாம் தயிரை கட் பண்ணிவிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பாடியை வந்து கூல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். ஏன்னா ஸோ நாங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பழையது சாப்பிட்டுட்டு கூழ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டு
அந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு டெய்லி நட்ஸ் எடுத்துக்கிறது, அத்திப்பழம் ஜூஸ் குடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கண்டினியூஸாக ஒரு 6 months, அதாவது நான் ஆகஸ்ட் செப்டம்பரில் கன்சீவ் ஆனேன்னா, ஸோ அந்த ஜான்லேருந்து தான் நாங்கள் வந்து அந்த சேஞ்சஸை கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ சேஞ்சஸை காமிக்கும் போதே நல்ல ரிசல்ட், என்ன தான் நான் வந்து கோவிலுக்கு போனேன் இந்த மாதிரி சொன்னாலும் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம கண்ணுக்கு தெரியுது சொல்லிட்டு. இதோடு வந்து நீங்கள் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ உமனாக இருக்கும்போது ஃபாலிக் ஆசிட், அது வந்து நல்ல ரொம்ப முக்கியமான ஒரு டேப்லெட். ஸோ அந்த டேப்லெட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஜென்ஸுக்கு வந்து இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க அதுக்கான அந்த சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டான ஒரு டயட் அண்ட் ஃபுட்டோடு ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு வந்து சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லுவேன். எல்லோரும் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இரு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இரு அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுன்றது வந்து இப்போ இருக்க அந்த லைஃப் ஸ்டைலுக்கு சூட் ஆகுமான்னு எடுத்துல நம்ம வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வேறு எதுலையாவது டைவெர்ட் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து அந்த ஒரு திங்கில் குழந்தை இல்லை அப்படின்றதுல வந்து போகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரிப்பு போகலாம், ஜாலியாக வெளியே போகலாம், பிடிச்ச ஹாபி பண்ணலாம், பிடிச்ச பாஸ்ட் டைம் நமக்கு என்னவோ அதை பண்ணும்போது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே வந்து நமக்கு வந்து சான்சஸ் ஆஃப் கன்சீவிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அதே மாதிரி நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு 32 இருக்காங்க அந்த ப்ரெக்னென்ட் ஆகிற உமன், அண்ட் வந்து மென் வந்து ஒரு 35 இருக்காருன்னா நம்ம ஒரு 2 நேச்சுரலாக ட்ரை பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து இமீடியட்டாக வந்து 6 தான், சாரி 2 சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம நேச்சுரலாக ட்ரை பண்ணிட்டு நமக்கு எங்கேயோ நமக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகலை அப்படின்றப்போ நம்ம உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லதுன்னு சொல்வேன் நான். பிகாஸ் ஏஜ் வந்து கொஞ்சம் 30 வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ ஹாஸ்பிட்டல்ஸில். பட் வந்து ஒரு 20 இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். நான் ஃபாலோ பண்ண மாதிரி நான் வந்து 21 கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ நான் 18-19 வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். அது வந்து நான் வந்து 30 இதை ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து 20 இருக்கவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து அந்த கேல்குலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணணும். ஒரே சைக்கிள் ட்ரை பண்ணியே வரல அப்படின்ட்டு வந்து ஒரு கமெண்ட் படித்தேன் நான். ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணியே வந்து 100% வராது. ஸோ ஒரு ஒரு மாதமும் நமக்கு வந்து 50% தான் நம்ம வந்து கன்சீவிங் சான்சஸ். ஸோ அந்த 50%லேருந்து நம்ம கன்சீவ் ஆகுவோமா மாட்டோமான்னு வந்து நம் 100%லேயே 50% தான் நமக்கு சான்ஸே. ஸோ அதில் அப்போ எத்தனை பர்சன்ட், 25% தான் நம்ம கன்சீவ் ஆகுமோன்றது வந்து உறுதி. ஸோ வந்து அதனால வந்து உங்களோட நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நான் திருப்பி வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன், இந்த டயட்டை தான் ஃபாலோ பண்ணுது, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்தது, ஸோ அந்த மாதிரியான ட்ரிப்புன்னா வந்து நம்ம ஒன்றே வந்து மால்தீவ்ஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லை. சும்மா பக்கத்தில் ஏற்காடு போயிட்டு வந்தால் கூட ட்ரிப்பு தான். ஸோ நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ண பிடிக்கணும் அது பண்ணலாம். இல்லை வீட்லேயே இருக்க பிடிக்கணும், ஒரு நாள் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஒரு நாள் வந்து வீட்டில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துட்டு இருந்தாலே போதும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லணும்னு நினச்சிதான். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் லாஸ்ட் வீடியோவுக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு வந்து இதுவே வந்து என்ன சொல்கிறது, டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, எதுவுமே எதிர்பார்த்து இந்த வீடியோஸ் போடலை. ஏன்னா அந்த மாதிரி போடுறதா இருந்தால் வந்து எப்பவுமே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றது வந்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்டென்ஷனே இல்லை. இது வந்து பியூர்லி வந்து ஒரு சிஸ்டர்ஹுட்டுக்காக, நம்மளோட மெயினாக உமனுக்கு தான். ஸோ அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து அடுத்த விமனுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நல்லா